வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம பண்டைய ரோம் விசித்திரமான பழக்கங்கள் பற்றி பார்க்கலாம். வாங்க. ரோமானிய ஆட்சியாளர்கள் தங்கள் உணவில் தினமும் விஷம் கலந்து உண்டனர். ஏனெனில் எதிரிகளால் விஷம் குடிக்க நேர்ந்தால் விஷத்திற்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தியை அவர்கள் பெறுவதற்காகவே அவர்கள் அவ்வாறு செய்தனராம். ரோமானிய பேரரசருக்கு பல வலிமையான எதிரிகள் இருந்தனர். ஆனாலும் அவரது மிகப்பெரிய பேரரசு எதிரியானது பெர்ஷியா பேரரசு எதிரியாகும். சுமார் 721 ஆண்டுகள் போரிட்டனர் என்கிறது வரலாறு. ரோமானிய பேரரசு உலகின் மிகப்பெரிய பேரரசு ஆகும். ஆனால் பூமியில் 12% மட்டுமே இருந்தன. ரோமானிய பேரரசு உலகின் 28வது பெரிய பேரரசாக விளங்கியது. ஆனால் உண்மையில் உலகிலேயே பிரிட்டிஷ் பேரரசு மிகப்பெரிய பேரரசாக இருக்கிறது. சனி பகவானை தெய்வமாக வழிபடும் இந்திய பாரம்பரியத்துடன் ரோமானியர்களுக்கு ஒற்றுமைகள் இருந்தன. சனி கடவுளானவர் அடிமைகள், ஊழியர்கள், தொழிலாளர்கள் மற்றும் சமுதாயத்திற்கான பிற கடவுளாக பார்க்கப்பட்டார். மேலும் இரக்கமற்றவர்கள் நடந்து கொள்வது சனி பகவானின் கோபத்தை அதிகரிப்பதனால் சாண்டனாலியா என்ற திருவிழாவையும் கொண்டாடினர். எஜமானர்கள் அடிமையாகவும் அடிமைகள் எஜமானராகவும் மாற்றி பாரம்பரியம் இன்று வரை நடைமுறையில் உள்ளது. இனப்பெருக்கம் பற்றி ரோமானியர்களுக்கு மிகவும் கடுமையான விதிமுறை விதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிற்றின்பங்களில் ஈடுபட்டிருந்தாலும் மக்கள் தொகை அதிகரிப்பை தவிர்ப்பதற்காக முட்டாள்தனமான பிறப்பு கட்டுப்பாடுகளையும் அவர்கள் வைத்திருந்தனர். அதற்காக ஒரு மூலிகையை பயன்படுத்தினர். ஆனால் அந்த மூலிகை தற்போது முற்றிலும் அழிந்துவிட்டதாம். அழகிய கூந்தலுடைய ரோமானிய பெண்கள் பொன்னிற கூந்தலை பெற வேண்டும் என விரும்பினர். மேலும் அவர்கள் தங்கள் அடிமைகளின் கூந்தலை போல் இருக்க வேண்டும் என எண்ணினர். அதனால் செயற்கை கூந்தலையை அதிகமாக பயன்படுத்தினர். இரண்டு வகையான ஆடுகளை ரோமானியர்கள் அணிந்தனர், டோனிக் மற்றும் டோகா. ரோம் நகரைச் சேர்ந்தவர்கள் தங்களது குடியுரிமையின் அடலமாக டோகா வகை ஆடையை அணிந்தனர். சுற்றுலா வசிகள் பிறவெறி நாட்டவர் டோனிக் வகை ஆடையை அணிவர். அப்பல்லோ சூரிய கடவுளாகும், ஜியூஸ் வாகனங்களின் கடவுளாகும். ஆனால் ரோமானிய கடவுள்களுக்கும் உலகம் அறிமுகமானது. ஆனால் பலருக்கும் தெரியாத விஷயம் என்றால் ரோமானியர்கள் கழிப்பறை கடவுளையும் வணங்கினர். கழிப்பறை கடவுள் கிரிபிடாஸ் என்று அழைக்கப்பட்டார். மூட்டுவலி, வாய்வு, மலச்சிக்கல் மற்றும் வேறு ஏதேனும் செரிமான கோளாறு ஏற்பட்டால் ரோமானியர்கள் கழிப்பறை கடவுளை வணங்குவாராம். ரோமானிய இராணுவம் தொடர்ச்சியாக 14 நீண்ட நூற்றாண்டுகளாக வெல்ல முடியாததாக கருதப்பட்டது. ரோமான வீரர்கள் கண்டு அச்சமுற்ற காரணியாக அமைந்தது. அவர்கள் நடைப்பயிற்சியை அதிகமாக மேற்கொண்டனர். 5 மணி நேரத்தில் 18 மைல்கள் நடந்தும், 5 மணி நேரத்தில் 21 மைல்கள் நடந்தும் தங்கள் வேகமான நடைப்பயிற்சிகளை கடந்தனர். ரோமானிய நகரை பற்றி இந்த விஷயங்கள் எல்லாம் அறிந்த பிறகும் ரோமானில் இருந்தால் ரோமர்களாக இருக்க வேண்டும் என்ற பழமொழியை நாம் கூற முடியாது. மேலும் இது போல தகவல் தெரிஞ்சிருக்கனா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வணக்கம்.